அந்த சின்ன எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்து என் காலடியில போடுங்கடா, போங்கடா. அரிப்பா, ஜல்லிக்கட்டு விளையாடுறேன் தைரியமா இருக்கப்பா. எப்படி இருக்கிறது உங்க ரெண்டு பேரோட நிறுத்தி இருக்கணும். இவன் பிறந்தான், என் தைரியம் அன்னைக்கு செத்து போச்சு. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, கண்ணா உனக்கு மூணாவது புள்ள பிறந்தா எனக்கு பிராண கண்டம்னு. இவன் கேட்டாளோ எங்க அம்மா மேல உள்ள பகையில ஏன் வீக்னஸ் பயன்படுத்தி இவனை பெத்தெடுத்துட்டான். இவன் பிறந்து கண்ணை திறந்தான், அவ்வளவுதான். எங்க அம்மா டிக்கெட் வாங்கிட்டு மேல போயிட்டான். அந்த கழுவின பதினாறு வயசு குமரியா
அப்பா எதுக்குங்க எப்ப பார்த்தாலும் அவங்க கூட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி கேப்ப, இவன் என்ன பண்ணா தெரியுமா சார்? என் ஃப்ரெண்டும் ஒரு பொண்ணும் ரொம்ப நெருக்கமா லவ் பண்றாங்க சார். லவ் பண்றது தப்பா சார்? அது அவ்வளவு பெரிய குத்தமா சார்? நோ, நெவர். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். இந்த காலத்துல காதலிக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம். எல்லாரும் காதலிக்கணும். நீ காதலிக்கணும், நீ காதலிக்கணும், நீயும் காதலிக்கணும். நான் அடிக்கடி நூல் விட்டுட்டு தான் சார் இருக்கேன். இந்த ஃபிகர் தான் சார் ஒத்துக்க மாட்டேங்குது. உனக்கு என்ன ப்ராப்ளம்? என் புருஷன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப அவரே காதலி. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஆனா உங்க ஜாதி மதமும் வேற வேற சார். ட்ராஷ். ஜாதிய சவுக்கால் அடி, மதத்தை காலால மிதி. என்ன மேட்டர் சார்? இதையேதான் நம்ம முதல்வர் கலைஞர் அடிக்கடி சொல்றாரு, இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? உங்க அளவுக்கு விசால மனசு அவங்க அப்பனுக்கு இல்லையே. அவங்க அப்பன் தான் சார் அந்த லவ்க்கு வில்லனா மாறிட்டு இருக்கான். ஷூட் பண்ணே, அந்த மாதிரி ஆளுங்களை ஷூட் பண்ணே சார். உங்களை மாதிரி டேரிங், டேஷிங், சின்சியர் போலீஸ் ஆபீசர் எந்த நாட்டில கிடையாது சார். அதனால என் ஃப்ரெண்டுக்கு நீங்க தான் தாலி எடுத்து கொடுத்து அச்சத போட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் சார். யூ டோன்ட் வரி. உன்ன மாதிரி யூத் தான் இந்த நாட்டுக்கு தேவை, என்ன மாதிரி எஸ்ஐ தான் இந்த சமுதாயத்துக்கு தேவை. ஜாதி வரி பிடிச்ச சாக்கடைங்களே வந்தாலும் சரி, மத வரி பிடிச்ச மடையனுங்க தடுத்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். எங்கேயோ இல்ல, ஏ ஸ்டேஷன்ல என் கையால் அச்சத போட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். வெல்கம் மை டியர் யங் மேன், வெல்கம். தேங்க் யூ சார். இவங்க எல்லாம் யார் தம்பி? மீடியா சார். கலைஞர் டிவி, ஜெயா டிவி, சன் டிவி, பேப்பர் காரங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான். உன்னை சாதாரணமா இட போட்ட கூடாது, நீ நிஜமாவே பெரிய ஆள் தான். எல்லாம் உங்க தயவு சார். பை தி பை, இவர் நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர். வணக்கம். இவர் நாட்டாம. வணக்கம். இவர் விஏஓ. வணக்கம் சார். நான் என்னமோ நினைச்சேன், நீங்க என்ன விட அட்வான்ஸா இருக்கீங்க. என்ன என்னையா நினைச்ச? போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணும்போது எஃப்ஐஆர் போட்ட மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. ரீசன் கரெக்டா இருக்கு. ஆமா, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கப்பா?
அதோ சார் இப்பதான் கேட்டீங்க வந்துட்டாங்க. நீ ஏமா தலை குனிஞ்சு வர, நீ செய்ய போறது காதல் புரட்சி, அதனால கர்ப்பமா கம்பீரமா தைரியமா தலை நிமிந்து வாமா. அவர்தான் சொல்றாருல, தூக்குமா தலைய. ஆமா, உனக்கு நான் இருக்கிறேன். பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன். தைரியமா தலை நிமிருமா. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? உங்க பொண்ணுதான் டாடி. ஓ இந்திரா. எஸ்ஐ சார், இந்த பொண்ணு உங்க மகளா? உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு சொல்லாம மறைச்சிட்டீங்களா? ஐயோ, இவருக்கு பப்ளிசிட்டினா கொஞ்சம் கூட பிடிக்காது. இல்ல சார், ஒத்துக்கிற மாதிரி போலீஸ் இருந்தா நாடு நல்லா இருக்கும் சார். காக்கி சட்டைக்குள்ள கருப்பாடுங்க மட்டும் இல்ல, ஈரம் கசிகிற நல்ல இதயங்களும் இருக்குங்கிறத நிரூபிச்சிட்டீங்க சார். எஸ்ஐ சார், உங்களுக்கு பெரிய மனசு, உங்களை புகழ வார்த்தைகளே இல்ல. அங்கிள் அங்கிள், உங்க விசால மனச பாக்கும் போது உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. உள்ள அறிக்கிறது கல்யாணம் முடிட்டும் அண்டர் கிரவுண்டே ஆடம் வைக்கிறேன். எஸ்ஐ சார், இன்னும் என்ன யோசனை ஆரம்பிக்க வேண்டியது தானே? ஐயோ சமஸ்டார்ப்பா, ஐயோ வாங்க. மாலை போடு. இந்தாங்க சார் குடிங்க, நீங்க உங்க கையால மாலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். குடுங்க. டேய் மாலை மாத்திரா. ஓ வாசிங்கயா. ஆகட்டும். அங்கிள் அச்சத ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். இவன் கல்யாணம் பண்ணி வச்சு தப்பிச்சுக்கிட்டான். நானு நான் இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் மாட்டிக்கிட்டேன். உனக்கு சின்னாவை எப்போ எங்கே எப்படி தெரியும்? 25 வருஷத்துக்கு முன்னால அவனை பெத்தன் சார், அப்போல இருந்து தெரியும். மத்தவங்க கழுத்தா இருக்கிறது திருட்டு கல்யாணம், இதுக்கெல்லாம் நீதான் ட்ரைனிங். இல்ல சார், ரஷ்யா ஸ்டாலின் மாதிரி வரணும், ஸ்டாலின் பேர் வச்ச சார். அவன் சின்னு பேர் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கலாம் சார். உன்னாலதான் அவன் இப்படி எல்லாம் ஆனான்னு உன்னை பார்த்தாலே தெரியுதுடா. இது என்னடா மீச? இவ்வளவு பெரிய மீசை எதுக்குறா? அந்த தடவை வளர்த்திருக்கேன் சார். மனசுல பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மை நினைப்பா. இறக்கடாத, இறக்கடா. இறக்குறேன் சார், இறக்குறேன் சார். மறுபடியும் மீச மேல தூக்கி சார், உன்ன மேல தூக்கிடுவேன். என்னடா இது வேஷ்டி கட்டு? தொடையழக காட்ட நீ என்ன? ரொம்ப இறக்குடு, இறக்குடு போதும். இப்ப சொல்ற அந்த சின்னாவை எங்க மறைச்சு வச்சிருக்கல சார்? சரியாமா எங்க ஒளிஞ்சிருக்கான்னு மட்டும் சொல்ல. மட்டும் தெரிஞ்சதுன்னா அவன் இழுத்துட்டு வந்து உங்க காலடியில போட்டிருப்பேன் சார். பெத்த பிள்ளையாச்சு பொறுத்து போனா கண்ட நாய்களுக்கு சத்தம் போட்ட சாவடிச்சிருவேன். யார பாத்திரா கண்ட நாய்னு சொன்ன? அவன் கல்யாணம் பண்ணி வச்சது என் பொண்ணுக்கு. என்னது உங்க பொண்ணா? என் பொண்ணுக்குதான். பாவி மகனே, 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ அவனை என்கிட்ட ஒப்படைக்கணும். இல்ல போது சான்ஸ் கிடைச்சா போதும், வாரி விட்டுருவே. இவன் இந்த ஊர்ல இருந்தா இவன் பண்ற தப்புக்கெல்லாம் நான் தான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஒண்ணு இவன் இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். இந்த வயசுல நீங்க ஓடி போனா நல்லா இருக்காதுப்பா. டேய், தமிழ்நாட்டுல எந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்காம ஆந்திரா திருப்பதியில உனக்காக கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கியிருக்கேன்டா. போ, கிளம்ப போ. போகலன்னா நாங்கள செத்து போயிடுவோம். சத்தியம் இது கண்ணா, ஜாக்கிரதடா. நீ போறது சிட்டி, அங்க ரவுடிங்க பொறுக்கீங்க முள்ள மாறிங்க முடிச்ச வைக்கீங்க மொத்தமா இருக்கிற இடம். எவன் பிரச்சனை எல்லாம் தலையிடாத, நீ படிக்கிற வழியை மட்டும் பாரு. ஆனா எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன். ஆனா என்ன வேணா தொட்டா அவன் கேட்டான். ஐயோ, அதெல்லாம் வேணாம் தரடா. உன்ன ஆந்திராக்கு அனுப்புற, அங்கேயாவது போய் அமைதியா இருற. சொன்ன கேளுடா. நீ சொல்றீங்கிறதுக்காக ட்ரை பண்ண. ஓகே, பாய். என்னடா சொல்ல?
நம்மகிட்ட உதாரி விட்ட பகுதி செத்து கிடக்குறானே. எனக்கு சாவே இல்லைன்னு சொன்னான்டா. கடைசியில தண்ணி லாரியில அடிப்பட்ட நாய் மாதிரி செத்து போய் நடுத்தருல கிடக்குறான் பாருங்கடா. டேய் பாருங்கடா, இந்த ஊர்லயே முத முதல்ல அருவா எடுத்து ரவுடிசம் பண்ணது நான் தாட்டா, இந்த ஊரையே கிடுகிடுக்க வச்சது நான் தாட்டா. அப்படி இருக்கையில என்னையே போட்டு தள்ள பிளான் போட்டல. எந்த ஊரா இருந்தாலும் ஒரே தலை தாண்டா இருக்கணும். இந்த ஊருக்கு நான் தாட்டா தலை. பகவதி மர்கையா, மஸ்தான் பாஷா பன்கையா, மஸ்தான் பாஷா பன்கையா, பாஷா பன்கையா. இந்த மஸ்தான் பேரை கேட்டா உயிரோட இருக்கிறவங்க வாய மூடணும். போனோம் உனக்கு கூட பயந்து போய் வாய திறக்க. பகவதி, பகவதி, பகவதி. இந்த பகவதி புணமாவே வந்தாலும் பத்தடி தூரத்துல நின்னு பயத்தோட தாண்டா பேசணும். அதையும் மீறி என்ன தொட்டா தீக்குள்ள கைவிட்ட மாதிரி தீஞ்சு போயிடுவானுங்க. ஏண்டா கண்டவன் எல்லாம் கத்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ரவுடிங்கிறவனுக்கு என்னடா மரியாதை? கத்தி எடுக்கிறவன் இல்லடா, அது சரியா சொல்றவன். பயம், பயம், பயம். இந்த பயம் தாண்டா எனக்கு வேணும். இந்த பயம் தாண்டா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பகவதியை பார்த்து மனுஷங்க மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே பயப்படணும். அதுக்காகத்தான் போன மாதிரி பாடையில படுத்துக்கிட்டு ஏன் ஏரியா உட்காந்தியடா? டேய், உன்ன மாதிரி பொட்ட பாடி இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே கிடையாது. பொட்ட பாடி யாருன்னு இப்பவே இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். நீயா நானா? ரெடியா? ரெடிடா. சான்ஸ் கொடுத்துட்டல, உன் தலைய வெட்டுறேன். கொஞ்சம் அசந்தா கொத்தி கைம போறேன். அப்படி நான் எங்கனா வெட்டிட்டு தான்டா சாவானுங்க, இது ரொட்டீன்ரா. இப்போ நீயும் நானும் சேர்ந்து ஒரு சின்ன கேம் விளையாடலாம். உன் உயிரையும் என் உயிரையும் வச்சு டெத் கேம். உனக்கு வாய்க்கரிசி போடுறதா இருந்தா எந்த கேம் வேணாலும் ஆடலாம். இதுல ஒரு புல்லட் காலி, மீதி இருக்கிற அஞ்சு புல்லட்ல ஒரு புல்லட் பாஞ்சாலும் பாஞ்சவன் பரலோகம். இந்த முதல் சான்ஸ் நீ எடுத்துக்கோ. கெடு பாத்தல, இப்ப இதுல ஒரு புல்லட் தான் இருக்கு. உனக்கு அஞ்சு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நான் ஒரு சான்ஸ் எடுத்துக்கிறேன். இதுல தெரிஞ்சிடும் உன்னோட மீதி வாழ்க்கை இந்த நகரத்திலேயா இல்ல நரகத்திலேயா. எதிரி எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் இடத்துக்கே போய் அவனை போட்டு தள்ளுறதாண்டா பகவதியோட ஸ்டைல். தூங்குடா பாடைய, அடிங்கடா. இந்த சிட்டிக்கு புதுசு, காலேஜ்ல படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதுக்கு நடுவுல நான் வர விரும்பல. வரணும்.
பக்கம் போக. வாடி செல்லம், புண்ணியத்துக்கேத்த புருஷனும் தரத்துக்கேத்த புள்ளையும் பிறக்கும்னு சொல்லுவாங்க. என் புண்ணிய பெருகி போய் இப்படி ஒரு புருஷனும் இப்படி ஒரு பேரனும் வந்து வாச்சிருக்கு. ஐயோ, ஆரம்பிச்சேன் புராணத்தை. பயம் மூடுறா. புருஷன் இருந்து இல்லாத மாதிரியும் பொட்டு வச்சு வைக்காத மாதிரியும் எதுக்கு இந்த வாழ்க்கை? வயசு காலத்திலையும் படுத்துச்சு, வயசாயும் படுத்துது. இது போய் சேரதுக்குள்ள இனி எத்தனை பேரை மேல அனுப்ப போகுதோ தெரியல. கிழவே, ஒப்பாரிய கொஞ்சம் நிறுத்துறியா? ஆமா தாத்தா. மருந்தெல்லாம் சாப்பிட்டியா? எத்தனை மருந்து கொடுத்துட்டா என்ன பிரயோசனம்? கண்ணு இல்லாத மாடு, கால் இல்லாத குதிரையை ஓடுனா ஓடுமா? உடம்புல தெம்பு இருக்கும் போது உன்னை விட திமுறாத அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. சோடா பாட்டுல வீசுறதும் சைக்கிள் செய்யணும் சுத்துறதும் எவனாவது எதுத்தானா அவனை போட்டு தள்ளுறது. கத்தி எடுத்தவனுக்கு கத்திலேயே அழிவுன மாதிரி ஒத்த புள்ளையும் மருமகளையும் காப்பாத்த முடியாம போச்சு. அதுக்குத்தான் இப்படி இழுத்துட்டு கிடந்து அவஸ்தப்படுது. உன்னைய கட்டினதுக்கு கடவன் கழுதையை கட்டிட்டு வாழ்ந்துருக்கலாம். என்ன தாத்தா, என்ன வேணும்? குளிர்து போல இருக்கு, போத்தி விட சொல்றான்னு நினைக்கிறேன். என்ன தாத்தா, குளிர் அடிக்குதா? போத்தி விடவா? என்ன மண்டைய மண்டைய ஆடுறாரு, ஒரு இளவும் புரியல. தள்ளுடா. என்ன ஏமா, உன் கண்ணுக்கு தெரியறானா? அனுப்பி வைக்கட்டுமா? போ, வாயில கொஞ்சம் தண்ணி ஊத்துறா, போய் சேர்ட்டு. அப்பா அப்பா, நேத்துக்கு டிவில நமிதா படம் வந்துச்சுல, அதுல நமிதாவே பாத்துட்டு இருந்தாருப்பா தாத்தா. அட கடவுளே, காடு வாவாங்கிற நேரத்துல இப்பதான் உனக்கு வாலிவ திரும்புதோ? போய் சேர்ற நேரத்துல நமிதா கேக்குதா? Thank you.
என்னமோ இது காக்கா இறகுங்க. கோழி இறகு கிடைக்கலையா? கிடைக்கல. எதுக்கு சொரிஞ்சிக்கிறதுக்கா? அதுக்கு இல்லங்க, திருஷ்டி படாம இருக்க. டோடா, இனிமே காக்கா சிறகு பூனை மாதிரி எல்லாம் புக்ல வச்சு கொண்டு வரக்கூடாதுமா. சொன்னது புரியுதா? டப்பா தோடா பாக்கலாம். என்னமா இது? கை முறுக்கு, நெய் முறுக்கு. பயமுடா, அது எனக்கு தெரியாதா? மத்தியானத்துக்கு லஞ்சா? இல்லங்க, மஞ்சிங். மஞ்சிங்கா? சரி, தண்ணி எங்க? இந்த கம்ப்யூட்டர் காலத்துல இப்படி ஒரு நல்ல பொண்ணா? தண்ணின்னு ஒண்ணு நல்ல தண்ணி நினைச்சா உள்ள ஒரு பாறை வச்சிருக்கேடி பாவி. அது நல்ல தண்ணி தாங்க, கொஞ்சம் கிக்கறக்கட்டும் என்ன கோட்ட ரம்பு இருக்கு. கோட்ட ரம்பு கலந்தியா? இதுல பாதி தான இருக்கு, மீதி எங்கடா செல்லும்? காலையில போட்டதுல மீதி தான் கண்ணா இது. அடி பாவி. சீர்ஸ் டா. படிப்பு சொல்லி கொடுக்க வந்திருக்கானா? பாடி பில்டரா இருக்கிறவனுங்க பயந்தவங்களி பசங்களா இருப்பானுங்க. மூளை வளர்ந்துருக்காது தெரியும். எல்லாம் உன்ன வச்சுதான் மச்சா, உனக்கு உடம்பு கம்மி மூளை ஜாஸ்தி இல்ல. உன் புகழ்ச்சிக்கு அர்த்தம் இருக்குடா. இந்த மாதிரி மூளை இல்லாதவங்கள ஈஸியா ராகிங் பண்ணலாம். இங்க வா. என்ன குட்டிங்க? உன்னதா வாடா. என்னடா அண்ணனடா நடக்கற? சீக்கிரம் வாடா. ஏண்டா நீ காலேஜுக்கு என்ன இவ்வளவு ஐட்டா இருக்கான்? ஏனி வச்சுதான் ஏறணும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் ஸ்டெப்டே ஏறிக்கிறேன். என்ன கண்ணு, இந்த காலேஜுக்கு புதுசா? ஆமாங்கண்ணா, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. அந்த பூவடுறா. இந்த பூவை எடுத்துக்கிட்டு போய், அதுவும் அந்த குஜிலி கும்பல் இருக்கு அதுல ரெட் கலர் சுடிதார் போட்டு லெப்ட் கார்னர்ல இருக்கால, சூப்பரா இருக்கால, அவகிட்ட கரெக்டா சொருகிட்டு வந்துரு. நல்லா இருக்குமாங்கண்ணா? சொருகினதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும். இந்த அப்போ அப்படித்தான் நல்ல பையன். பயமா இருக்குதுங்கண்ணா? பயமா இருக்கா? நீ சொருக உன்ன சொருகிடுவேன். போடா. டேய் அண்ணா, இதை போடுறா. வெச்சு வாடா. அவளுங்கிட்ட அப்பளமாக போறான். ஏன் வந்த? வெச்சு ஆகணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. சொருகல போடா. ரைட் விடு. அட பாவி, மாத்தி சொருகிட்டானே. இந்த வருவாங்க என்ன சொதப்பாம ஒழுங்கா கேட்டுக்கு வந்து சேருங்க. என்ன மாதிரி யூத்த பார்த்தாலே போதும், பூவால அம்ப போட்டு டிராப் பண்ணுவாங்க, பைத்தியம் பிடிக்கிற வரைக்கும் அலைய விடுவாங்க. ஐ ஹேட் லேடிஸ், ஐ ஹேட் லவ்வர்ஸ். You can't cheat me, okay? நீ கொடுத்த பூ உன் காதுல சொல்லிட்டாங்க மச்சான்.
My name is Mr. Chinna. I am your new professor for zoology. So, first of all, I'm going to discuss about the chapter so far covered. Shall I ask a question about that? Say yes or no. Yes. Sounds good. Let's go ahead. Hey, mister. Get up. What's your name? Venu, sir. Venu, ma, venu, ma, na, kekla. What are the properties there? Sir. English la thallunga, Tamil la allunga, sir. English varada? Suttu pattalum varada. Yen varada? Desa patru. Arasil vaadinga thana, niyuma. Nammala 300 varshathukku mela adimiya vechirundha English kara mela paga, sir, paga. I hate English, sir. Appadi na inna freedom fight pandren solla. Yes, sir. Moochu vidu, sathrada. Okay, sir. Thank you. Hey, you get up. Get up, boy, sir. Come on, tell me what are the chapters you have covered so far. Huh? What's your problem? Why are you nagging, man? Idiot. எதுக்கு காலேஜ் போறீங்க? பொண்ணுங்களை ராக் பண்றதுக்கு எதில வரங்களை இடிக்கிறதுக்கு தான் வரீங்களா? இதான் படிக்கிற லட்சணமா? சொல்லு. Excuse me, please. ஓ, கொஞ்சறியா. Please don't disturb me. Go, go, go. Oh, hey, என்னடா? என்னடா சட்டை இது? காலேஜ் போட்டற சட்டையா இது? என்னடா மயிர் இது? பெட்டத்துக்கு பணம் இல்லையா? தங்கச்சோட கம்மல போட்டு வந்தியா? எடு, புக்கடு. எடு, புக்கடு. வித்து குடிச்சியா? பீரட்ஸியா? அடிச்சற அசக்கல். இன்னொரு தடவை உன்னை இந்த மாதிரி பார்க்க ஒண்ணுட்டே. Hello, I am professor in geology. ஏய், அதுக்கு என்னயா? நான் இந்த கிளாஸுக்கு ஜியாலஜி ப்ரொஃபசர் பா. உங்க மண்டையை பார்த்தவனே நினைச்சேன் சார். கம் ஆன் ஸ்டூடண்ட்ஸ், சே குட் மார்னிங் டு தி ப்ரொஃபசர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். இவன் சாதாரண ஆள் இல்ல, ஆள் மட்டும் இல்ல, மூளையும் நல்லா வளர்ந்திருக்கு. ஜெயம் படத்துல ஜெயம் ரவிய போட்டு அடிச்சியா? வில்லன் நினைச்ச, இப்பதான் தெரியுது நீ ஹீரோன்னு. இனிமே நீ ஏன் ரூம்ல தான் தங்கணும். வா வா. அப்புறம் ஒரு சின்ன கோரிக்கை தலைவா. என்னது? வாங்க உட்காருங்க. சொல்றேன் உட்காருங்க. அது வந்து காலேஜ்ல எவ்வளவு சீனியரா இருந்தாலும் ராகிங்ல சிங்கிள் கிங்கா இருக்க முடியல தலைவா. என் பேரை கேட்டாலே காலேஜே சும்மா அலரும். இதெல்லாம் பழைய கதை தலைவா. அந்த கஞ்சா பார்ட்டிங்களை எதிர்க்க நீ ஆதரவு கொடுத்தா நான் களத்துல குதிச்சிருவேன் தலைவா. ப்ளீஸ் தலைவா, சொல்லு தலைவா, சரின்னு சொல்லு. நான் இருக்கேன் பட்டைய களத்துல. அது போதும் தலைவா. இனிமே இந்த காலேஜ நான் மறுபடியும் ராகிங்ல சும்மா ஆதர வைக்கிறேன். டேய், ஒரிஜினல் பல்ப் குளிங்கி வருது மச்சான், கூட்ட வச்சு குமுறு. தும்பிக்கை இல்லாத யானை மாதிரியே இருக்கா தலைவா. நான் அவனை கொஞ்சம் ராகிங் பண்ணிக்கிட்டுமா? நீ எதை வேணா செய்யினா, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? இன்னும் ஒரு லெவல கொண்டு வர. தேங்க் யூ தலைவா. ஏய் ட்ரௌசர் பாண்டே, இங்க கொஞ்சம் வந்துட்டு போடா. என்னையாண்ணா? இதோ வரேண்ணா. ராகிங் பண்ண போறியா? பண்ணுடா பண்ணுடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணுடா பண்ணுடா. அடச்சி போத்து. ராகிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்க வேண்டியது உனக்கு இல்ல எனக்கு. என்ன யாராவது ராகிங் பண்ண மாட்டாங்களான்னு ரொம்ப நாளா எங்கிட்ட இருந்தே. சீக்கிரம் செய்யினா. சீக்கிரமா ராகிங் பண்ணிடுனா இல்லனா உன ரேப் பண்ணிடுவான் போல இருக்கு. ஏய், உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தம்பி இத புடி. சைக்கிள் சைக்கிள். ஆனா ரேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட்னா கீழே ஓட்டுவேன், மேல ஓட்டுவேன், சைடு ஓட்டுவேன், ஜடகத்தை எகிரேகிரே ஓட்டுவேன். சரி, சைக்கிள் எடுத்து போய் காலேஜ் ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வா. ஒரு ரவுண்ட் என்னன்னா இன்னைக்கு மூணு தடவை ஓட்டுவேன். இந்த சைக்கிள் யார் வேணாலும் ஓட்டுவாங்க. சைக்கிள் இல்லனாலும் இருக்கிற மாதிரி, ஹேண்ட்பேர் இல்லனாலும் பிடிக்கிற மாதிரி, சீட் இல்லனாலும் உட்கார்ற மாதிரி, பேடல் இல்லனாலும் மெதிக்கிற மாதிரி, மொத்தம் இந்த காலேஜ் மூணு ரவுண்ட் சுத்து சுத்து சுத்துனா ராகிங் சும்மா அதிருதுனா ஃபைனல்ல பஞ்சு தெரியும். சைக்கிள் அங்க இருக்கு, எத்துன்னு போ. பூட்டு போட்ட சைக்கிள் எப்படின்னா ஓட்டுறது? தேங்க்ஸ் அண்ணா. இருட்டு இருட்டோ, பாத்து போமா, பாத்து போமா, ஜாக்கிரத, கீழ விழுந்துராத. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுடா. பெஸ்ட் ஆஃப் லக் டிக்கெட் போ போ. ஐயோ ஐயோ, இந்த புலி மூட்டைய பாக்கும் போதே நினைச்ச இது சரியான கேட புண்டாக்குன்னு. ஏய் ஜாக்கிரத ஜாக்கிரத, அந்த முள்ள இருக்கு, பிரண்ட் ஆயிட் பஞ்சர் ஆயிட போகுது. இந்த மூணடி முட்டால எல்லாம் எவன் காலேஜ்ல சேர்த்தானோ? அப்பா நீர் விட்டதான நிம்மதி. அண்ணா சைக்கிள கூட்டா, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் வீடு கிளம்புறேன். சைக்கிள் தமாஷ் பண்ணாதனா, என் சைக்கிள கூடு. இதோ பாரு ஹேண்ட் பேரு.
கண்ணுக்கு நல்லா தெரியுது, நீ உக்காந்துருக்கிய, அதான் என் சைக்கிள் குடுத்துனா. இது உன் சைக்கிளா? என்னடா எக்ஸ்ட்ராவா பேசுற? நான் போய் நான் மத்தத மாதிரி இதே சைக்கிள் குடு. ஏய், ஓவர் ஆக்டிங் பண்ண உடம்பு புண்ணாயிடும் போடா. புரியல, உனக்கு புரியற மாதிரி தெளிவா என் தலைவன் சொல்லுவான். தலைவா பின்னாடி வச்சுக்கோ. சிரிச்சுக்கிட்டே சொல்ல சொல்லுடா. சொல்லு எனக்கு பிடிக்காது. பப்ளிக்கா தாண்டா செய்வேன். அத பார்த்து ஜனங்கள் எல்லாம் பயப்படணும். பயம் பயம் தாண்டா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். சார், உங்களுக்கே பயப்படாதவன் ஒருத்தர் இருக்கான் சார். இப்பதான் சார் வந்து உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? ஆமா சார். யார்? அதான் சார், ஆர்ட்ஸ் காலேஜ்ல புதுசா சேர வந்திருக்கான் சார். ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர வந்தவனா? யார் அவன்? அவன் யாரு எனக்கு தெரியும்னா, அவன் மேட்டர் என்கிட்ட நான் பார்த்தேன். ஹலோ அண்ணா. சரிண்ணா சரிண்ணா. டேய், நம்ம தேடி வந்த ஆள் இவன் இல்லடா, வாங்கடா போலாம். வந்தீங்க, அடிச்சீங்க, போயிட்டே இருக்கீங்க. நீங்க தேடுற ஆளு நான் இல்லைன்னு தெரிஞ்சதும் சாரி சொல்லலாம்ல? சாரி? கௌரி, கௌரி என்ன உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? நாங்க யாரும் தெரியுமா உனக்கு? அவங்க என்னடா பேச்சு வேண்டி கிடக்க வர? கேள்வி கேட்டா கை கால் இருக்காது, தகராறு பண்ணா தலையே இருக்காது. எங்க கிட்ட வச்சுக்காத, ஜாக்கிரத. ஆச்சானா, யாரடி? நல்லா இருக்கீங்களா? இங்கெல்லாம் எதுக்குலாம் வந்த? சாரி சொல்லாம வந்துட்ட இல்ல, எப்ப சொல்றேன்னு கேட்டு பா வந்த. நவரு டயானா, அண்ணாத்த கிட்ட பேசிக்கிறேன். நானே ஒரு மாதிரியானவன், அனாவசியமா என்கிட்டயும் உன் வேலையை காட்டிட்டிய. நான் என்ன பெருசா கேட்டேன்? ஒரு சாரி சொல்லுன்னு கேட்டேன். சொல்றியா? சொல்லு. சொல்ற, போடுற போற. சாரி. காமெடி பண்றான்டா. காலேஜ்ல எத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அடிச்ச, அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து சாரி சொல்லணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அப்படியே சரி. அது டேய் டேய்,
யாரா நீ? இந்த காலேஜ்ல சீனியர் மோஸ்ட் ஸ்டூடண்ட், நீங்க யாரு? நான் பிரின்சிபல்ரா. ஓ, புதுசா வந்திருக்கீங்களா? வெல்கம் சார். ஏண்டா என்னடா புதுசா கேக்குறேன்? நான் வந்து 2 வருஷம் ஆச்சு. ஓ, 2 வருஷம் ஆகுதா? ஆனா நான் வந்து 10 வருஷம் ஆகுது. எத்தனையோ பிரின்சிபல் வராங்க போறாங்க, எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா சார்? நீ 10 வருஷமா இந்த காலேஜ்ல படிக்கிறியா? டேய், உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படிக்க வைக்கிறாங்களே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? 10 வருஷமா பெஞ்ச தேக்கறியே. நீ அனாதையா? டேய், நீ அனாதன் தெரியாம என்னன்னு பேசிட்டா, நீ எதையும் மனசுல வச்சுக்காதா? அம்மா அப்பா இருக்கிற அனாதை சார். என்னடா சொல்ற, எல்லாரும் இருந்தா அனாதையா? தெளிவா குழப்பறியே. குழப்பல சார், ஆதங்கம். சிகரெட் புடிச்சா புடிக்காதன்னு சொல்ற தாய், பீர் குடிச்சா தப்புன்னு சொல்ற தகப்ப, பிகிரிங்க நல்லா இருக்குன்னு கொஞ்சம் நூல் விட்டு பார்த்தா அது தப்புன்னு சொல்ற தாய் தகப்ப. ஃபார் தி பேரண்ட்ஸ், நோ, யூ டோட் ஃபீலிங் அபௌட் இட் ஆல். பெத்த புள்ள தம் அடிக்கறாங்கிறதுக்காக திட்டவ தாயா? தாயா, ஏதோ தாகமா இருக்குன்னு பீர் குடிக்கிறத தடுக்கறவன் தகப்பனா? தகப்பனா, பிகர் நல்லா இருக்கே நூல் விட்டு பாக்குறத தடுக்கறவங்க தாய் தகப்பனா? அதேதான். இல்லவே இல்ல. ஆனா நான் மட்டும் பிரின்சிபல் தான், போயிட்டு அரை மணி நேரத்துல வரேன், வண்டி நல்லா கழுவி வை. சீனியர் ஸ்டூடண்ட், நான் கார் கழுவணுமா? இந்தாங்க. நீ படிக்கிற படிப்புக்கு வெளிய போனாலும் இந்த வேலை தான் கிடைக்கும். கழுவுடா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆது கிடைக்கும். ஓசில நான் எந்த வேலையும் பண்றது இல்ல. ஓசில ஒண்ணும் பண்ண வேண்டாம், வேலை கேட்டு குடுக்கறேன். அப்படினா ஓகே. சாவி இங்க இருக்கு. ஓ, அங்க இருக்கா? காரோட சேர்த்து உன் வாயை கழுவு. நான் சார், பேடையில முதல்ல நீங்க குடிங்க. கப் அங்க இருந்து தான் வருது. இது பிரின்சிபல் காரா? வேணாண்டா, உன கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உனக்கு ஈவு இறக்கமே இல்லையாடா. ஏய், இதாண்டா உனக்கு கிளைமேக்ஸ். நான் யாருன்னு பாக்க போறேன். என் சீனியாரிட்டி பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன். போதுல போதுல இந்த பூஸ்டியா உடைச்சி திருஷ்டி கழிக்க போறேன். அமுக்கிடாம அவனை உன்னை நசுக்கிறேன். இல்லாதராட, நீ ஆட்டும் போது நான் ஆட்டக்கூடாதா? கம் ஆன் மை டியர், கோ. வாடா வாடா, உட்கார்ந்து என் கார்த்து ஜோடி போட்டுக்கலாம். வாடா, பொலைச்ச நீ. அண்ணா சொல்லுடா தம்பி, ரொம்ப அடி போட்டுருச்சுனா வாடா, வந்து கார்ல உட்கார, ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ, உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா, புத்தி வந்துருச்சுடா. இனிமேல் லைஃப்ல நான் யாரையும் ராகிங் பண்ண மாட்டேன். தப்புதாண்டா, போயிட்டு வாடா. ராகிங்னா என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்க உனக்கு? நான் உன்கிட்ட சாரி கேட்கணுமா? நான் இந்த காலேஜ்ல உன்னை என்ன பண்ணாலும் எவனும் கேட்க முடியாதுடா. சொல்றா சொல்றா, நான் இப்ப சாரி கேட்கணுமா? ஏய் காளி, சாரி சொல்டா. சாரி சத்தமா சாரி. இனிமே அவன் உடம்புல உயிர் இருக்க கூடாது. சரி, அவனை கண்ட துண்டமா வெட்டி முன்னால கொண்டு போடுங்க. போங்க. என்ன தைரியம் உனக்கு? உயிர் போகும் தெரிஞ்சு உள்ளவரா?
இருக்கிற வார்த்தையும் கையில இருக்கிற ஆயுதத்தையும் அவசரப்பட்டு உபயோகிக்க கூடாது. வார்த்தை தவறுனா வாழ்க்கை போயிடும், ஆயுதம் தவறுனா உயிரே போயிடும். அண்ணா, உங்களை மாதிரி பெரிய தலைங்களை பாக்குறதே என்னோட அதிர்ஷ்டம்ண்ணா. நிஜமாண்ணா, சத்தியம் அண்ணா. உங்க புகழ் இந்த ஊர்ல இல்லண்ணா, மொத்த தமிழ்நாட்டிலயும் பரவி இருக்குண்ணா. நீ வந்த விஷயத்த சொல்ல. நான் சொல்ல வந்தண்ணா, நான் இந்த ஊருக்கு புதுசு படிக்க வந்தண்ணா. நமக்கு கிராமம்னா மதுரைக்கு ரொம்ப பக்கம்ண்ணா. மதுரைக்கார பிள்ளையா? நம்ம ஊரு பக்கத்துலதான் பரமக்குடிப்பா. அப்படியா? அப்பதான் மதுரைக்கார பிள்ளைங்கிறதுனாலதான் சும்மா கின்னு கால மாதிரி இருக்க. ஆமா, வண்டி மாடை இல்ல மஞ்சிருட்டு காளையா? வரைக்கும் மஞ்சவரட்டு மாடுதான். அப்பதான் இனிமேதான். அண்ணா, இதுல என் தப்பு எதுவுமே இல்லண்ணா. உங்க ஆளுங்க தான் காலேஜுக்கு வந்தாங்க, அடி பின்னிட்டாங்க. நான் எதுவுமே சொல்லண்ணா. அப்புறம் நாம தேடுறது இவ இல்லன்னு போய்கிட்டே இருக்காங்கண்ணா. அதுக்கு நான் எதுவும் சொல்லண்ணா. ஒரே ஒரு சாரி சொல்லுங்கன்னு அவ்வளவுதான். மறுபடியும் வந்து தோச்சு எடுத்துட்டானுங்கண்ணா தடினுங்க. அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமாண்ணா? திருப்பிட்டு விட்டா ஒண்ணு, அப்பயாவது உங்க ஆளுங்கன்னு சொல்லணும்ல. சொன்னானுங்களா? சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவானுங்க? தீமிர பிடிச்ச திருட்டு பசங்க. சத்தியமாண்ணா, உங்க ஆளுங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சாரி கேட்டிருப்பனா? உங்களை எல்லாம் எதிர்த்து பேசுற தைரியம் எனக்கு எங்கன்னா இருக்கு. இவன் என்னன்னா செய்யறதையும் செஞ்சுட்டு தோசையை திருப்பி போடுறான். முடுற, இங்க பாரு. என் ஆளுங்களை எதிர்த்தா அது என்னையே எதிர்த்த மாட்டேன். என்னை எதிர்த்த எவனையும் நான் உயிரோட விடவே மாட்டேன். இருந்தாலும் உன்ன மன்னிச்சறேன். தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஆனா ஒண்ணு, இனி நீ இந்த ஊர்ல இருக்க முடியாது. உங்க ஊர் கோடி போயிடு. அண்ணா அண்ணா அண்ணா, அப்படிலாம் சொல்லிடாதீங்கண்ணா. டே, இதுக்கே உன்னை போட்டு தள்ளிருக்கணும். பாக்க பாவமா இருக்கேன்னு தான் விட்டுட்டேன். அண்ணா, அது இல்லன்னு இங்க படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன்னு. உனக்கு அந்த ஃபீஸ் முக்கியமா இல்ல உன் உயிர் முக்கியமா? உயிர் தான் வேணும்னா. அப்படின்னா உன் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒழுங்கா ஓடி போயிடு. போய்தான் ஆகணுமாண்ணா. நாளைக்கு போயிடுறேண்ணா. மறுபடியும் எங்கேயாவது என் ஆளுங்க கண்ணில் பட்டன்னு வையே. செத்தாலும் கண்ணில் பட மாட்டேன். பட்டா உயிர் எடுத்துருவீங்க இல்லண்ணா? அது அப்பதான் நான் ஊருக்கு போறேங்க. அப்பதான் போயிட்டு வராசா. ஊர்ல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. சரிங்க அப்பதான் அண்ணா, வரேண்ணா. போய் தளபதி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தீங்களா? அதே மதுரை கால தோலை தொட்டா லேசா தான் தெரியும், ரொம்ப தொட்டா தான் தெரியும் கொடலே வெளியே வருன்னு. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு தலைவா. பகவதி வீட்டுக்கு போனனா ஒரே ஒரு வார்த்தை பேச. எப்படி தலைவா? சுத்துறானுங்க பேசாம ஊர்காவ விரட்டி விட்டு இவனுங்களை வச்சிருந்தான். சாரி மேடம், அதோ வரல. அவன் மச்சான் மேடம், அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்றான். அவன் கையில மாட்டின உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவான். ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. உங்களை கிளாஸ்ல கிண்டல் பண்ணதுக்கு உங்க அக்கா நமிதா கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். அடி பாவி, போட்டு கொடுத்துட்டாள. இவன் தங்கச்சியா? இழிஞ்சது லம்பாடி லுங்கி, பகவதி தங்கச்சியா? காதல் சந்தியா மாதிரி லுக்கு வேற. எனக்கு
அம்மா மகேஸ்வரி, அங்க வெத்தலை பாக்க தட்டிருக்கு, எடுத்துட்டு வா. கொஞ்சம் வெத்தலை பாக்க மடிச்சு கொடுமா, பாய் எப்படியோ இருக்கு. என்னடி வெத்தலை மடிச்சு கொடுன்னா விளையாடிக்கிட்டே இருக்க. இவளுக்கு ஏதோ ஆயிப்போச்சு. இவன் இன்னும் அந்த ஊரை விட்டு போலயா இவனா? டேய் போய் கேளுடா. சரிங்கடா. ஏய் என்ன குளிர்ட்டு போச்சா? ஏண்டா ஏன் ஊருக்கு போல? எந்த ஊருக்குடா? ஏ நக்கல் பண்றாடா, அண்ணா ஊருக்கு போச்சோன்றது ஞாபகம் இல்லையா? அண்ணா நான் யாரு? உன் தலையில இடி விழ. அம்மா பகவதி என்னடா? எந்த பகவதி? ஏய் பகவதி யாருன்னு தெரியாதா? ஓ நீங்க பாகவதியோட அல்ல கைங்க இல்ல, மறந்தே போயிட்டேன்டா. நாளைல இருந்து ஒண்ணு பண்ணுங்க, உங்க பாக்கெட்ல உங்க தலையோட போட்டோவை பேஜா குத்திட்டு சுத்துங்க, ஓகேவா? அப்ப கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். நீ ஊருக்கு ஏண்டா போகல அத சொல்ற முதல்ல. ஊருக்கு போனோம்ல, ஏன் போல? ஊருக்கு போனா ட்ரெயின் ஏறணும்ல, ட்ரெயின் ஏறணும்னா டிக்கெட் எடுக்கணும், பணம் வேணும், பணம் எடுக்கணும்னா பேங்க்கு போகணும்ல. ஆமா போகணும்ல. முந்தா நாள் பேங்க் லீவு, நேத்து பந்து, இன்னைக்கு பேங்க் ஸ்ட்ரைக். ஏய் என்ன போங்க அடிக்கறியா? நாங்க இப்போதானே பேங்க்ல இருந்து வரோம். ஸ்ட்ரைக் இல்லையா? இல்ல வாடா பேங்க் போலாம். போறது சரி, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கணும்ல. பேலன்ஸ் இல்லையா? யாரா அவன்? சரியான மஞ்சமாக்கானா இருக்கான். பேலன்ஸ் இருக்கணும்னா முதல்ல அக்கவுண்ட் இருக்கணும்ல. ஏய் என்ன பார்த்தா என்ன லாலிபப் சப்ர பாப்பா மாதிரி தெரியதா? பாட்டி கதை எல்லாம் சொல்ற. ஏய் உனக்கு எல்லாம் பாட்டி கதை சொல்லாம சினிமா கதைய சொல்வாங்க. பேங்க்ல அக்கவுண்ட் இல்ல, டிக்கெட் எடுக்க முடியலன்னு சொல்லு. போ கிளம்பு. ஏய் உனக்கு மட்டும் தெரியல சொல்றா, கிளம்பு அடி. ஏய் வாடா வாங்க, புக்க கூட ஏறு, ஏறா போயிட்டேன். ஆனா இன்னொரு வார்த்தை சொன்னானுங்கண்ணா, அதான் பொறுத்துக்க முடியல. உன் முன்னால வந்து நாண்டிடு தொங்கிடலான்னு நினைச்சிட்டேண்ணா. அப்படி என்னடா சொன்ன? பாத்தியா பாத்தியா, அவனுக்கு திட்ட வார்த்தைய சொன்னதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருதே? என்ன திட்டானுங்க, அப்ப எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? அண்ணா இவன் சொல்றது நம்பதுண்ணா? அதே இது போய் சொல்றானா? தெருநாய்க்கு தெரிஞ்சது எலும்புங்கிற மாதிரி உங்க வாயில கெட்ட வார்த்தை வராம சுப்பிரபாதமா வரு. அதெல்லாம் விடுண்ணா, நீ சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வருமாண்ணா? இங்க பாருண்ணா, நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் கூட வாங்கிட்டேன். டிக்கெட் வாங்க பணம் இல்லாதனால அம்மா ஆசாசியா வாங்கி கொடுத்த வாட்ச கூட வித்துட்டேன்னா. வேண்டாம்ப்பா, மதுரைக்கார புள்ள அழக்கூடாது ராசா. அழுதது மதுரையில இல்ல இல்ல அப்பத்தா, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏய் இது கலற, நாளைக்கு சாயந்தரம் கிளம்பு. சரிண்ணா, நாளைக்கே போயிடுறேண்ணா. வரேண்ணா. நாளைக்கே ஊருக்கு போயிடுறேண்ணா. வரங்க அப்பத்தா. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவ. இல்லங்க அப்பத்தா, அண்ணன் சொல்லிட்டாருல நான் வரவே மாட்டேன். வர அப்பத்தா. வரங்கறான் போறங்கறான், போறங்கறான் வரங்கறான், இவன் என்ன ஒரு வார்த்தைய ரெண்டு விதமா பேசிக்கிட்டு போறானே. ஏ சும்மா சும்மா, ஏ சும்மா சும்மா, கொம்பு தேனை எடுக்க மலை ஏற போற கிளி
செம்பு எதுக்கு ஏன் பஞ்ச பணக்கிளியே? செம்பு பால காய்ச்சி கொஞ்சம் சீனி போட்டு தாரே, கம்பு ஆட்டாடி என்ன ஒரு கை பாரு. வெவரை ரோஜாவா பூத்தவன் இதாவே, கொத்தோட பூ ஒன்ன பறிக்க போறேன்னு. இல்ல கண்ணி வச்ச மெத்த பொண்ணு நெஞ்சில வச்ச என்ன வச்ச பணையில் போட்ட கையில தான் ஒரு பயலையும் காணும். என்ன இப்படி உட்காந்து அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள்ன்ற மாதிரி இரண்டு பேரும் லவ் பண்ணிட்டே இருங்க. என்னாச்சா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். இவன் காஷ்மீர்ல இருக்கான், இவன் கன்னியாகுமரியில இருக்கான். ரெண்டு பேரும் எதிரில் எதிரில் உட்காந்துட்டு எதுவுமே பேசாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா காதெல்லாம் வராதுரா, கண்ணுல போறதான் வரும். மனசுல உள்ளத ஸ்ட்ரைட்டா போய் போட்டு உடச்சிடணும்டா. லவ் பண்றதுக்கு கட்ஸ் கட்ஸ் வேணும்டா. சொல்லு, பயப்படாத. ஏ பிரியா, கொஞ்ச நாள் உன் பின்னாடி ஒருத்த சுத்திட்டு இருக்கான்னு சொன்னியேப்பா, அது இவன்தானா? யா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. ஐ லவ் யூ. என்னது? I love you.
என்ன லவ் பண்றதுக்கு எத்தனை பேர் பின்னாடி கியூல நிக்கறாங்க தெரியுமா? எங்க கியூல ஒருத்தன கூட காணோம்? ஓய், நான் கண்ணடிச்சு ஒரு சடுக்கு போட்டா போதும், 1000 பேர் 1000 பேர் பின்னாடி அலைவானுங்க தெரியுமா? 1000 1000 பேர் எதுக்குமா? ஒருத்தன் சுத்துறானான்னு பாப்போம், அப்புறம் நான் அவன லவ் பண்ண ட்ரை பண்றேன். ஹலோ, நான் லவ் பண்றது பொண்ணே, வேற எவனோ வரதே ஏன் பின்னாடி வந்து என்ன லவ் பண்றதுக்கு இல்ல, புரிஞ்சதா? அப்பா அள விடு. ஏய் ஏய் நில்ல. நிஜமாவே என் பின்னாடி யாரையாவது சுத்த வச்சா நீ என்ன லவ் பண்ணுவியா? ஓகே. ஷூர்? ஷூர். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, யாரை என் பின்னாடி அலைய வைக்கணும்? அதோ அங்க வரார்ல நம்ம காலேஜ் மன்மதன் மிஸ்டர் கோகுல், அவரை லவ் பண்ணவே போதும். சும்மா வைக்கிறதுக்கு நான் சேவ என்னால முடியாதுப்பா. அப்ப என்னாலே முடியாது. ஓகே பாத்துலாம், ஒன்ன கூட நான் சுத்த வைக்கிறேன். நவ் தி ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஸ்டார்ட். பெஸ்ட் ஆஃப் லக். ஹலோ. எஸ் மிஸ்டர் மன்மதன், இது ஒன் செகண்ட். இந்த கர்ச்சிப்பு உங்களுக்கு தானா கேட்க போற? ரைட். எக்ஸாக்ட்லி. பை பேபி. இது ராதா, இது ரஞ்சனி, இது கஞ்சனமாலா, இது சபினா பேகம். இது உன்னுடையது. இப்படி முதல்ல கர்ச்சிப்ப போடுவீங்க, அப்புறம் கடலை போடுவீங்க, அதுக்கப்புறம் கையை போடுவீங்க, கடைசியா அலைய போடுவீங்க. யூ கான்ட் ட்ரீட் மீ. ஓகே. ஹலோ மிஸ்டர் கோகுல், இந்த கர்ச்சிப்பு உங்களுடையது தான். ஓ சார், என்ன மாதிரி ஒரு மன்மதனை ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன கர்ச்சிப்பு போட்டு கவுத்துலான்னு பாக்குறியா? அது உன்னாலேயும் முடியாது, உங்க அக்கா நமிதாவாலும் முடியாது. போடிங்கோயால போய் போய் இந்த நாக்கு முக்கன லவ் பண்ற மாதிரி நடிக்க வேண்டிய இருக்கு பாரு, உனக்கு வேணும்டி மகி. ஹலோ, உன் லவ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு? எங்க சக்சஸ் ஆகுறது? அவன் பண்ற அலம்பல பார்த்தா என்னோட இந்த லவ் சக்சஸ் ஆகாதுன்னு தோணுது. நான் ஒரு சூப்பர் ஐடியா தரேன், ப்ரொசீட். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனே தெரியல, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஹாய் குகுல். ஹாய். என்ன, பைக் பஞ்சரா? டயர் பஞ்சர். ஏன், எனக்கு எப்பப்ப பஞ்சர் ஆகுன்னு காத்துக்கிட்டு இருந்தியா? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல, ப்ராப்ளத்துல இருக்கீங்களே, லிஃப்ட் தரலாமேனு கேட்டேன். ஓஹோ, இந்த ஜம்பலக்கடி பொம்பளக்கடி வேலை நம்ம கிட்ட வேண்டாம். வண்டியில ஏத்திக்கிட்டு லிஃப்ட் தரேன்னு சொல்லி பிரேக் போட வேண்டியது, அப்புறம் பாடி டச்சிங்ஸ், ஹக்கிங்ஸ், ட்ரீம்ஸ், சாங்ஸ், யூ கான்ட் சீட் மீ. ஓகே. ஹலோ, உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நானோ இந்த ஊர்லயே அது இருக்கிற ஆம்பளை நான் மட்டும்தான். அப்படி எதுக்கு பயப்படுறீங்க? வண்டியில ஏற வேண்டியதானே? பட் ஒன் கண்டிஷன். என்ன அது? வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் சரண வேகமா போயிட்டு கசக்குன்னு பிரேக் போடுவல்ல? கசக்குன்னு மட்டும் இல்ல, புசுக்குன்னு கூட பிரேக் அமக்க மாட்டேன். போதுமா? ப்ராமிஸ். ப்ராமிஸ். ஓகே ஓகே ஓகே. ப்ராமிஸ். இந்த வண்டி அந்த பக்கம் பார்க் பண்ணிட்டு வரேன். வந்து தொலை. உட்காருங்க. ஆ சரி. போலாம். இந்த சாமி. அப்படி இல்ல, இந்த பக்கத்துல போய் உட்காருங்க. சொல்ல வரத்தை மீற மாட்டேன். சின்ன வயசுல இருந்த பொம்பளைங்களால நான் நிறைய சின்ன வயசுல இருந்தா ஸ்கூல்ல படிச்ச காலத்துல படிக்கும்போது வெண்ணெய் கட்டி போல பொண்ணு பெஞ்ச் மேட்ட வந்தாடா டென்த்ல, அவ சிரிக்கும் போது இடி இடிக்கும் நெஞ்சில. புக்ஸ் புக்ஸும் மாத்திக்கிட்டோம், லுக்ஸ் லுக்ஸும் மாத்திக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் லவ் வந்துருச்சு பங்காளி. நான் பார்த்ததும் லவ் ட்ரீட் கேட்ட சூடாகி, அவ வீட்டுக்கு என்ன வர சொல்லிட்டான் பங்காளி. ஸ்பைடர் மேன் அட்டம் போனேன் ஜோரா,
நம்பாத நம்பாத ஸ்கூல் பொண்ண நம்பாத நம்பனா அல்வா தந்து அனுப்பிடுவா பங்காளி நம்பாத நம்பாத பொண்ணுங்களைய நம்பாத நம்பியே ஏமாந்தவ நிறைய பேரு பங்காளி கருமாரி கோயில் போன கும்பிட போல பொண்ணு வந்தா எதிரில தனிமையில சிரிச்சுக்கிட்டு மணி அடிக்க வந்தவளின் ஜட முகத்தில பட்டுடுச்சு பங்காளி நான் ஜலத்தில தான் விழுந்து புட்ட சண்ணாகி என் முட்டிய புடிச்சு தூக்கி வந்தா பின்னாடி ஊதட்டு மேலூதடுகள் வச்சு வச்சு புரிஞ்சு நான் தண்ணிய மச்சி மச்சி கண்களை துறந்து நான் பார்த்தா பார்த்தா புரிஞ்சு நான் ஆளோரு ஐயர் தாத்தா நம்பாத நம்பாத பெட்டல பொண்ண நம்பாத நம்பன்னா வெட்டி வச்சு தகத்திடுவா பொங்காளி நம்பாத நம்பாத பொண்ணுங்களைய நம்பாத நம்பினா நடுத்தருவில் நின்னுடுவ பொங்காளி காதல் கன்றாவியெல்லாம் நம்ம உடம்புக்கு சரிபட்டு வராதுன்னு ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிட்டு லவ் டிராமாவுக்கு கர்டன் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன் அப்போ ஒன் ஃபைன் அண்ட் பேட் நைட் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு சின்சியரா படிச்சிடவேன் மொட்டை மாடி மேல போய் குந்துன செம கட்டையான லேடி வந்தா துள்ளுன புருஷன் வீட்டு இல்லைன்னு கரண்ட் ஸ்விட்ச் போட்டு விட ஆண்டி என்ன கூப்பிட்டால பாசமா நான் டார்ச் லைட்டு கொண்டு போன வேகமா சுவிட்ச் போடும் போது விழுந்த அவ மேலதான் நேரில் புருஷனும் பார்த்து புட்டான் வேகமா மூக்கத்தா பேத்து புட்டான் வாழ்க்கையில் நான் ஒரு பேக்கு பேக்கு மூஞ்சி தான் போட்டுக்கிச்சு பெத்துல பாக்கு நம்பாத நம்பாத ஆண்டிகளை நம்பாத நம்ப நான் மாட்டி விட்டு ஜூட்டடி பாப்பங்காளி நம்பாத நம்பாத பொண்ணுங்களைய நம்பாத நம்ப நான் நடுத்தருவில் நிக்கண்டா பங்காளி சரவடி நான் லவ்வுக்கு தான் திரும்பி போட்ட மறுபடி வேறொரு வார்டுக்கு ஸ்ட்ரெச்சர் தள்ளி போகையில் நரசு நான் நர்ஸு தள்ளி டியூட்டிக்கு டாக்டர் வந்தானப்பா ஸ்ட்ரெச்சர சரிவுல விட்ட தப்பா நம்பாத நம்பாத நர்ஸு பொண்ண நம்பாத நம்பனா ஊசி குத்தி அனுப்பிடுவா பங்காளி நம்பாத நம்பாத பொண்ணுங்களைய நம்பாத அன்புள்ள மதன் யாரோ மதன் எழுதிருக்காங்க அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு மதன்னா வேற யாரும் மதன் இல்ல சார் மதன்னா நான் தான் மதன் வல்லவன் காளை இப்படி பெண்கள் பல பேர் எனக்கு வச்சிருக்காங்க நீ மன்மதனா ஆஃப் கோர்ஸ் எல்லாம் உங்க நேரம்டா டேய் இந்த மன்மதனை யாரோ ஒரு லூசு பொண்ணு லவ் பண்ணுதா அந்த பொண்ணை கொஞ்சம் உள்ள அனுப்பி வைங்கடா பாத்துட்டு அனுப்பி வச்சிடறேன் பாக்கிறது மட்டும் இல்ல சார்
அந்த நயன்தாராவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி சீட்டை கிழிச்சிருங்க. என்கிட்ட சொல்லிட்டேன்ல அவ வரட்டும், கிழிக்கிறதா வேணாமனு பாத்துட்டு முடிவு பண்ணுவோம். இந்த மோகினி தான் சார். குட் மார்னிங் சார். ஏமா நீ இந்த லெட்டர் நிஜமாவே இவனுக்கு தான் எழுதுனியா, இல்ல ஹீரோ அஜித் குமார்க்கு எழுதி போஸ்ட் பண்ண சொல்லி இவங்கிட்ட கொடுத்து அனுப்புனியா? இல்ல சார், இவருக்கு தான் எழுதுனேன். ஏமா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இந்த வழிதான் கிடைச்சதா? மனசு நிறைய காதலோட எழுதுன. காதலோட எழுதுனியா? காதலோட எழுதுறதுக்கு இந்த கடறவை பிடிச்சவன் தான் கிடைச்சானா உனக்கு? இவர் என் கண்ணுக்கு அஜித் குமார் மாதிரியே இருக்கார் சார். கண்ணை வச்சு போச்சு. நடந்தா விஜய் மாதிரி, கோம பார்த்த ஜெயம் ரவி மாதிரி, காதலோட பார்த்த சூர்ய மாதிரி. மொத்தத்துல இவரை பார்த்தா இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் சார். இவன் ஒருத்த மேல வச்ச பிரியத்தினால எல்லா ஹீரோ இமேஜும் டேமேஜ் ஆகிட்டு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஒரே வரியில சொல்லணும்னா என் பிரியமான காதல அவர் புரிஞ்சுக்கணும் சார். என் வாழ்க்கையே இப்ப அவர் கையில தான், அவர் மட்டும் எனக்கு கிடைக்கலாம். ஏமா கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் ஆயிடுமோங்கிற ஃபீலிங்ல அவ அழுதுட்டு போறா. அது எங்க ஒர்க் அவுட் ஆயிடுமோங்கிற பயத்துல நான் ஃபீல் பண்றேன். நீ எதுக்குடா ஓவர் ஆக்டிங் பண்ற? காதலிக்கிறது பெருமை இல்ல சார், காதலிக்கப்படுறதா பெருமை. போச்சு. பிஹார் லக்கி. லக்கியா? இது எப்ப நடந்தது? அவளுக்குள்ள காதல் பொங்கினது என் அதிர்ஷ்டம், எனக்குள்ள காதல் பொங்கினது அவளுடைய அதிர்ஷ்டம். எப்படி எப்படி? அந்த பொண்ணுக்குள்ள காதல் பொங்கி நீ அதிர்ஷ்டசாலியா, உனக்குள்ள காதல் பொங்கி அவ அதிர்ஷ்டசாலியா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நான் கேனக்குவா? மேபி ஐ டோன்ட் நோ. டே டே அசம்பாரி அசம்பாரி அசம்பாரி. பியூட்டிஃபுல், மார்வலஸ், எக்ஸலன்ட். ஆண்டவன் உண்மையிலேயே ஒரு கலா ரசிகன் தான். அதனால தான் என்ன மன்மதனா படிச்சிருக்கான். மகி என் அழகெல்லாம் உனக்கு தான். மகி யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் மீ. அந்த டாக்கு முக இவ்வளவு காமெடி பண்ணிச்சு எஜமாதாண்டி. மகி மகின்னு உனக்காக சிம்பு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலேஜ் ஃபுல்லா அலப்பற பண்ணிட்டு இருக்கான். இப்ப மட்டும் உன பார்த்தான் வச்சுக்கோ, ஸ்ட்ரெயிட்டா குட்டி சங்காண்டி. அப்பட உடனே இந்த விஷயத்தை சின்ன கிட்ட போய் சொல்லணும். அப்படினா நீ மகேஸ்வரிய லவ் பண்ணலையா? லவ் பண்றதா? நானா? அதுவும் மகேஸ்வரியா? போடாங். ஏற்கனவே அவங்க அண்ணன் ரெண்டு தடவை வான் பண்ணி ஊரை விட்டு போடான்ட்டான். இந்த அழகுல அவளை நான் லவ் பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் ஃபைட்டிங், சேசிங், மர்டர்னுமா? இந்த வம்பல நமக்கு தேவைதானா? அதனாலதான் நம்ம காலேஜ் சிம்பு இருக்கார்ல, அதான்டா மன்மதன் கோகுல், அவன் பக்கம் திருப்பி விட்டேன். எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு ஆயிட்டாங்க, நான் ஹாப்பி ஆயிடுவேன், எனக்கு தொல்லையும் ஒழிஞ்சு போயிடும்.
என்ன கொண்ணு சுடுகாட்டுல கொள்ளி வைக்கிறேன்னு சொன்ன, இப்ப உங்க அப்பனுக்கு அப்பனுக்கே கொள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏய், நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? எவ்வளவு தைரியண்டா உனக்கு? உன்னை அடிக்க எவ்வளவு தைரியண்டா வேணும்? ஓங்கி ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்க, ரத்தம் கக்கி செத்து போவன். மச்சானும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுவுல நீனடா மயிர் மாதிரி என்னது? நீ ஊரை விட்டு போன சொன்னா நான் போயிடணுமா? இப்ப சொல்றேன், இதே ஊர்ல தான் இருப்பேன், உன்னால முடிஞ்சத புடிங்க. ஆஃப்டர் ஆல் ரவுடி பொறம்போக்கு, நீ இந்த ஊர் என்ன ஒண்ணுதான், உங்க அம்மா புருஷனு தான். ஏய், நீ மரியாதையா சொல்லியிருந்தே நான் போயிருப்பேன், ஆனா இப்ப போறதா இல்ல. ஏன் தெரியுமா? நான் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், வேற யாரையும் இல்ல, உன் தங்கச்சி. அதனாலதான் சொல்றேன், போக மாட்டேன்னா போக மாட்டேன், உன்னால முடிஞ்சத பாத்துக்கட. முசள்ள பண்டகாணி முத்தஸ்திரமாய என்ன? நீங்களும் சினிமா வந்தீங்களா? இல்ல, சமோசா சாப்பிட வந்தோம். ஓ, குட் ஜாப் மஹி. உனக்கு இந்த பர்கர், கோக், பிசா அது மாதிரி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு. யா, டெல் மீ, டெல் மீ. இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஐ நெவர் மைண்ட், டெல் மீ. அங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ரெண்டு கூல் ட்ரிங்க் சொல்றியா? ஏன் சொல்லணும், மகிக்காக நானே வாங்கிட்டு வரேன். ஓ, உனக்கு ரொம்ப பெரிய ஹார்ட், கோகுல். ஓ, தேங்க் யூ. தேர் இஸ் எ லாங் கியூ. கோ. ஓகே. ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு பாப்பேன். చిన్నప్పుడు చెప్పి ఎవరైనా ప్రేమగా దగ్గర తీసుకుని కౌగిలించుకుంటే మాయమైపోతాయి. ஹலோ, நம்ம உடனே ஓபன் பண்ண. நீ வந்தா வர சொன்னான்.
வந்து சொல்றேன். அம்மா கொஞ்சம் வருங்க. யாருக்கிட்ட சினிமாக்கு வந்த? இனிமேல் எங்க போறதா இருந்தாலும் என்ன கேட்கணும்? இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? அது என்ன லவ் பண்றவன் கேட்கணும். நீ இங்க பாருமா, நான் உன்னை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொல்லி, நீ அதை உங்க அண்ணன் கிட்ட சொல்லி, அவன் எனக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கற வரைக்கும் நான் என்ன இவ்வளவு மாதிரி லாலிபப்பா சப்பிட்டு இருக்க முடியும்? அதான் உன்கிட்ட சொல்றதுக்கு பதிலா உங்க அண்ணன் கிட்டே சொல்லிட்டு. நீ விளையாட பேசிட்டு இருக்க, நீ எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இருக்க தெரியுமா? ப்ராப்ளம் நமக்கு அப்பளந்திங்கற மாதிரிமா? இந்த சினிமா டயலாக்ல வேணாம். என் அண்ணன் ஆளுங்க உன்னை கொல்றதுக்காக ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயா, அவனுங்களுக்கு எதுக்கு வீணா பெட்ரோல் செலவுன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம கிட்டே தேட்டருக்கு வர சொல்லட்டமா? ஓடி போறதா? நானா? ஹலோ, இப்போ பாரு கண்ணா. அண்ணா அவன் வரானா? அண்ணா அவன் ஸ்டைல் மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலண்ணா. நீ ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே அவன் தலையை வெட்டி உன் கையில கொடுக்கறான். என்னடா இவன் எல்லி கடை பக்கத்துல போய் நிக்கிறான்? நம்மள பார்த்தது தோண்ட வரண்டு இருக்கும், அதான் எல்லி குடிக்கலான்னு போயிருப்பான். அண்ணே அப்ப பொருள் எடுத்துட்டானே. ஒத்தைய அவன் என்னடா பண்ண முடியும் நம்ம எத்தனை பேர் இருக்கும்போது? ஏய் ஓட விடாதீங்க, ஓட. நீங்க படத்துல எத்தனையோ பேர் ஆபத்துல இருந்து காப்பாத்தின ஆபத் பாந்தவர்னா, ரியல் லைஃப்ல ஐ பேங்க் பிளட் பேங்க்னு வச்சு மக்களை காப்பாத்துற ரியல் ஹீரோண்ணா. என்ன கூட நீங்க தான் காப்பாத்தணும்னா? இப்ப நான் பண்ண போற காரியத்துக்கு என்ன மன்னிச்சிருனா வேற வழி இல்லனா? ஜெய் சரஞ்ச், நம்ம தலைவர் கட்ட விட்டா வேண்டாம், புடிங்கடாண்ணா. நாம அவனை போட்டு தள்ளலாம்னு நினைச்சோம், கரெக்டா அவனே விலைய விலை கொடுத்து வாங்கிட்டானே. அண்ணே அவன் அங்க இங்க சுத்தி வினைய நம்ம பக்கம் இழுத்துட்டு வரானே. வரட்டும்டா, அவனை நானே முதல்ல போட்டு தள்ளேன். ஒரு பெரிய கேங் இருக்கு, போட்டு தள்ளுடா. ஆல்வேஸ் ஆந்திரா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்னா சும்மாவா? என்னடா இதெல்லாம்? எல்லாம் அந்த சின்ன பையனால வந்த வண்ணனா? நான் அப்பவே சொன்னேன் மதுரக்காரங்க கிட்ட வெச்சுக்காதீங்கடான்னு. பாட்டி உள்ள போ, உங்கட தான் சொல்ற, உள்ள போ. போறேன்டா, போகாம இங்க நிக்க போற. கோபத்தை காட்ட வேண்டியவங்க கிட்ட விட்டுட்டு என்கிட்ட வரான். ஒருத்த இத்தனை பேர் அடிச்சானா? ஒருத்த இல்லண்ணா, ஐநூறு பேரு. அவனுக்கு அவ்வளவு பெரிய கும்பல இருக்கா? அடிச்சது அவங்க ஆள் இல்லண்ணா, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ். தலைவர் ஃபேன்ஸ்? ஐயோ, அவங்க கூட நீங்க என்ன பிரச்சனை பண்ணீங்க? நாங்க எங்கனே பிரச்சனைக்கு போனோம், அவன் தான் வம்பு எடுத்து விட்டுட்டான். தியேட்டர்ல எங்களை பார்த்ததும் அவன் ஓடினான், அவனை பார்த்ததும் நாங்க ஓடணும். அவன் எங்களுக்கு எதிரா வந்தான், நாங்க அவனுக்கு எதிரா போனோம், அவ்வளவுதான். அவனுக்கு பின்னாடி தலைவர் ஃபேன்ஸ், இந்த பக்கம் நாங்க. எதுக்காக அடிச்சாங்கிறத தெரியல, ஏன் அடி வாங்கணும்னு இது வரைக்கும் புரியல. என்ன ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணா, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இல்ல, அவனுக்கு எவன் சப்போர்ட் பண்ணாலும் போட்டு தள்ளிடுறா. இனிமே உங்களை ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இவனுங்களுக்கு தெரியாதுடா, நேதாஜியே மதுரையில பிறக்கணும்னு ஆசைப்பட்டாரு, மண்ண அப்படி. ஹாய். நீயா? நீயே இங்க வந்த? எனக்காகதா? என்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஐ லவ் யூ சொல்ல போறேன்னு? சொல்ல மாட்டேன். வெக்கமா? உன்கிட்ட எனக்கு என்ன வைக்கும்? அப்ப பட்டு ஐ லவ் யூ சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். நீ இப்ப சொல்லனா நான் இங்க போக மாட்டேன். நீ இரு, நான் போறேன். கில்ல பூச்சி. அண்ணா அண்ணா அண்ணா, எங்க அண்ணா? ஊர்ல இருக்கா? போன் இல்ல. ஏ அண்ணா பிச்சைக்காரனுக்கு பழைய சோறு போட்ட மாதிரி கொஞ்சம் அன்பா பிரியமா
சிம்பு கொஞ்சம் கால் எடுக்கிறீங்களா? மகேஸ்வரியா நான் நீளமா அகலமா வட்டமா சதுரமா முக்கோணமா காதலிச்சேன், காதலிக்கிறேன். அந்த விஷயம் இந்த காலேஜுக்கு ஃபுல்லா தெரியும். அவளை மறக்கணும்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. சொல்றவா சொல்லு. இங்க பாருங்க, நீ லேடி சார்னா தோள்ள கை. ஓகே கூல் கூல். காதல யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. மகேஸ்வரிய காதலிக்கிற உரிமைய அவங்க அண்ணனே எனக்கு கொடுத்திருக்கான். அது எப்படி? வெரி சிம்பிள். தைரியமா அவங்க அண்ணன் கிட்ட போய் உன் தங்கச்சி நான் விரும்புறேன்னு சொன்ன, அவ்வளவுதான். இமிடியேட்டா கைய தூக்கணும். அடிக்கதானே ஆசீர்வாதம் பண்றதுக்கு. ஒண்ண மட்டும் தான் பிளஸ் பண்ணுவானா, என்ன பிளஸ் பண்ண மாட்டானா, எப்படி ஆசீர்வாதம் பண்ணாம இருக்கானு பாக்குறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதெல்லாம் அங்க போய் காட்டு. யா 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 நோ. ஏய், எல்லாம் பிளான் பண்ண மாதிரி நடக்கணும். இதுல ஏதாவது ஏட கூட மாச்சு கொன்னுடுவேன். புரிஞ்சுதா? ஓகே நம்பர். எஸ்கியூஸ் மீ. பகவதி நீங்க தானா? சொல்லு. ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹாய் அழகை கம்னரே. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். நான் உங்க தங்கச்சியை காதலிக்கிறேன். எஸ் ஐ லவ் யூ சிஸ்டர். உங்க தங்கச்சியை காதலிக்கிறதுக்கு பர்மிஷனும் கொடுத்து கையை தூக்கி ஆசீர்வாதமும் பண்றீங்களா? நீங்க என் மச்சானாக இருந்து எனக்கு பர்மிஷனும் கொடுக்கணும். கையை தூக்குங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரம் தூக்குங்க. ஏன் நேத்தே தூக்குங்க? மரியாதையா அவனை விட பொறியா இல்லையா? உன் ஃப்ரெண்ட் தொண்டையில தூர் வாரிடுவேன். ஏய், மரியாதைய சொன்னா கேளு. விடு. அந்த பயத்துக்கு என்ன பார்த்தா பயம்டா பயம். பொடி பயம் என்கிட்ட என்கிட்ட உயிரோட விடக்கூடாது. நானே நானே இறங்க வேண்டாம், நான் முடிக்க வேண்டாம். நிம்மதியா படிப்போம்.
ரிலையன்ஸ் அம்பானியா இருந்தாலும் ஃப்ரீயா இருக்கிறது இந்த இடத்துலதான். அதான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஏய் கத்தாத, கொஞ்ச நாளாவே உன்னால என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. ஒரே டென்ஷன். உன் டென்ஷன்ல மண்டையில படிப்பேறல, படுத்தா தூக்கம் வரல, வெளியில போனாலும் டார்ச்சரா இருக்கு, அவளையும் பாத்ரூம் போனாலும் டென்ஷனா இருக்குடா. அதை விட முக்கியமா கொஞ்ச நேரம் ஹாப்பியா உன் தங்கச்சி லவ் பண்ணலாம்னாலும் மூடு வரல. உணர்ச்சிவசப்படாத, ஒண்ணு செய், நீ ஒரு மாசத்துக்கு இந்த ஊரை விட்டு போயிடு, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன என்ன? ஏய் நீங்களாம் மரியாதையா சொன்னா கேட்க மாட்டீங்களா? நோ ப்ராப்ளம் சார், ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஒண்ணு செய், நீ ஒரு மாசத்துக்கு இந்த ஊரை விட்டு போயிடு, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். சார் இது எப்படி சார் ஆச்சு? சொன்னால பாத்ரூம்ல வழக்கு விடுறேன். பாத்ரூம்ல எப்படி சார் விழுந்தீங்க? திருப்பி விழுந்து காட்டம். சாரி சார். ஓகே சார். வெயிட், எஸ்கியூஸ் மீ. ஹாய், ஹலோ. சேம் ப்ராப்ளம், ஒன் மந்த் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? உங்களுக்கு ஞாபகம் இல்ல, ஐ அம் மன்மதன், யுவர் சிஸ்டர் மீ கப்ளிங். அச்சா, நீங்க அன்னைக்கே எஸ்ஆர்னோ சொல்லவே இல்ல, சொல்லுங்க எஸ்ஆர்னோ சொல்லுங்க மச்சா. ஏய் பர்மிஷன் கொடுங்க, பரல கூட்டு போ, உள்ள கூட்டு போ. ஹலோ, ஹாய். ஹாய் அல்லகை, நல்லா இருக்கியா? பதில் சொல்லுங்கன்னு கேட்டான்ல, நல்லா சத்தமா சொல்லு. எனக்கு கொஞ்சம் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. வந்துட்ட போச்சு, ரொம்ப அழகா இருக்குச்சுனா, பியூட்டிஃபுல். ஐயோ எனக்கு சமைக்க தெரியாதுப்பா. நான் சமைப்பனே. ஏ லட்சுமி, கொம்ப எடுத்துக்கிட்டு வா, கால கழுவணும். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. வெயில் மண்டைய போடுதுப்பா, பசியா இருக்கு, சாப்பாடு எடுத்து வை. ஏங்க நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஏங்க உங்களுக்கு என்னாச்சு? உங்களை தாங்க கேக்குறேன். இப்பதான் உள்ள போன, அதுக்குள்ள வெளியில இருந்து வர்ற? நானா? இப்படிய காலையில கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இப்பதாங்க வர்றேன். என்னடா அப்ப அந்த சொம்பு சொம்பு
யாரும்மா நீ? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு பொண்ணை இவ்வளவு தூரம் தனியா கூட்டிட்டு வந்தீன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? முதல்ல அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்பு. சாரி அங்கிள், என்னால நீங்க உங்களுக்குள்ள சண்டை எதுவும் போட்டுக்காதீங்க, நானே போயிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்னது? எங்க கல்யாண நாள் உனக்கு எப்படி தெரியும்? அது உங்க வெட்டிங் போட்டோ இருக்குல்ல, அதுல இருந்து டேட் பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். ஆஹா, என்ன அறிவு, என்ன சமத்து சாமர்த்தியம் உனக்கு இருக்கா? நம்ம கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, ஒரு வருஷமா ஞாபகப்படுத்திருக்க நீ? டேய் சின்ன, ஒரு நாள் இல்ல, எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி, இந்த பொண்ணு இங்கதான் இருப்பா, ஊரெல்லாம் சுத்தி காட்டு. தேங்க்ஸ் அங்கிள். உங்க கல்யாண நாள் அதுமா எனக்காக நீங்க ஒண்ணு செய்வீங்களா? என்னம்மா? நீங்களும் ஆண்டியும் நான் செஞ்ச பாயசத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கணும். ஓ, அவ்வளவுதானே? குடுறி வெக்கத்தை பாரு, குடுறி. பயமே ஆங்கிலி அழைக்கிறதே, மனமாசையும் தவிக்கிறதே, பசுவின் பாலும் பனிமலத்தேனும் பதமாய் இணைகிறதே, நீ பழைத்தால் இனிக்கிறதே. விடுகிற வரையில் கதைகளை படித்தே காதல் போற்றுவோம். அன்பே நீ எந்த நாளும் பார்க்கும் பார்வை என்னை மயக்குதே.
கூந்தல் போடும் கூந்தல் என்னடி கருநிற நாகங்களா இல்லை காமனின் மேகங்களா உதடுகள் ஓரம் நெருப்பென மாறும் சிவப்பினில் சிரித்திடவா அந்த நெருப்பையும் எரித்திடவா கண்ணொழி வீசும் பெண்மொழி பேசும் காதல் பாடவா நீ எந்த நாளும் பார்க்கும் பார்வை என்னை மயக்குதே வைகரை பூவே கைகளில் வாவா மையலில் விழுந்தே மயக்கங்கள் தரவா வீட்டிலே டிராப் பண்ணிடுறேன் இங்கே இறங்கிறப்பா அண்ணன் கண்ணில மாட்டல நான் தொலைஞ்சேன் பாய் ஓகே பாய் எங்கடாண்டி வீட்டுக்கு இல்லையா இல்ல முதல்ல சின்னாவை பார்க்கணும் தலைச்சு
பயம் இருக்கோ அந்த அளவுக்கு போட்டு தள்ளவும் எதிரிங்க ரெடியா இருக்காங்க. எனி டைம் எது வேணாலும் நடக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. குழந்தைங்க கடவுள் மாதிரி, அதான் ஒண்ணும் ஆகல. அதே இடத்துல நீ இருந்த ஃபேமிலியை பாத்துக்க மச்சி. சும்மா எனக்கு ஆப்ப வச்சிட்டானா? எனக்கு மட்டும்தான் ஃபேமிலி இருக்கா? டேய் அண்ணா, சின்னாவோட ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் ஆட்ட வெட்டுற மாதிரி வெட்டணும்டா. டேய், வந்த வேலை முடியற வரைக்கும் தம்பியை தொந்தரவு பண்ண வேண்டாம். இப்ப ஆட்டோ கலெக்டர் ஆபீஸ்க்கு எவ்வளவு வாங்குவேன்? அதை விக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. ஆட்டோ ஓட்டத்துக்கு மட்டும் காசு கொடுங்க. அது மரியாதை. ஏறுங்கப்பா. அங்க பாருப்பா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தம்பி கூட வந்து மகேஸ்வரி. அது போதுப்பா. ஆமாண்டா, அதே பொண்ணுதான் மகேஸ்வரி. ஆமாப்பா. ஏய் மகேஸ்வரி, மகேஸ்வரி ஆட்டோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியா? வேஸ்ட் தானேங்களா, இத்தனை பேர் போனீங்க. அந்த சின்னாவோட ஃபேமிலி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. துக்கிறது கடாது. மகேஸ்வரி, மகேஸ்வரி நில்லுமா? என்னம்மா நீ எவ்வளவு கூப்பிடுற, நீ காம போயிட்டே இருக்கியம்மா. சாரி அங்கிள், அவங்கள வெளிவனிக்க வச்சு பேசிட்டு இருக்க, உள்ள கூட்டிட்டு போ. ஆஹா, ஜென்டில்மேன் இவர் தான்டா. அது எவ்வளவு மரியாதை குடுக்கறாரு பாரு. வாங்கடா உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. அங்கிள் அங்கிள் அங்கிள், நீங்க ஏதாவது முக்கியமான வேலையை வந்திருக்கீங்க, தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுங்க. ஒண்ணு அவசரம் இல்லம்மா, நிம்மதியா சந்தோஷமா இருந்து சாப்பிட்டு தான் போவோம். சாப்பிட்டு தான் போவீங்களா? சரி வாங்க வாங்கடா. லெக் பீஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுப்பா. அந்த ஈரல் வறுவல் அற்புதம். நான் ரெண்டு லெக் பீஸ் சாப்பிட்டேங்க சார். அவ்வளவு பெரிய காயம் கழுத்துல எப்படி வந்துச்சு? அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன சார் ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க? எவனோ கழுத்துல போட்ட மாதிரி அப்படி இருக்கு சார். நீங்க ஜென்டில்மேன், அதனால சும்மா விட்டீங்க. நானா இருந்தேன்னு வச்சீங்களே, அவனையும் அவங்க அப்பனையும் கொத்து 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 கறி போட்டு கதையை முடிச்சிருக்கணும். சொல்ல போனா அவங்க குடும்பத்துல அப்பா மட்டும் இல்ல, அண்ணன் தம்பிங்க யாரு கிடைச்சாலும் சரி அங்கேயே போட்டு சமாதி பண்ணிருப்பான் சார். இந்த ஊருக்கு வந்து உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். நீங்க எங்க ஊருக்கு வரணும், வந்து நிறைய சாப்பிடணும். இந்த பாருமா, அன்னைக்கு நாமலாம் எடுத்துக்கிட்ட போட்டோ ஸ்வீட்ஸ் இதை வாங்கிக்கோங்க. உங்க தங்கச்சி ரொம்ப கூச்சப்படுதுன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்கிக்கோங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அடிக்கடி வருவோம். வாங்கடா, டே வாங்க. வரோம் சார். வரோம் மகேஸ்வரி. கிராமத்துக்காரங்களுக்கு வெள்ள மனசுங்கிறது சரிதான். ஒவ்வொருத்தனையும் புடிச்சு துண்டு துண்டா வெட்டி கொண்டு வாங்க. நேத்து அவன் வந்து தின்னுட்டு போனான், இன்னைக்கு அவன் ஃபேமிலியா வந்து தின்னு போயிட்டான். என் தோழியே ஏறி என் காதலியே வச்சுட்டு போயிட்டானுங்க. ஹலோ ஹலோ சின்னா, எங்க பிரச்சனை பத்துக்கிட்டு இருக்கு. பத்திட்டு இருந்தா ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணு. எனக்கே பண்றேன். ஐயோ, சீரியஸ்னஸ் புரியாம பேசாத. உங்க அப்பாவா அண்ணனுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நல்லது. எப்ப வந்தாங்க?
என்னது நீ சொல்றது உண்மையா? அவங்க யார் நீங்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க எங்க இருக்காங்க? ஆஹா, இவ்வளவு நாள் உங்க அம்மா செஞ்சு கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிருந்ததுரா. இன்னைக்கு தான்டா நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். என்ன அன்பு, என்ன உபசரிப்பு! ஹலோ, நீயாடா சின்ன? அங்க இந்த ஊருக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிஞ்சதா? மகி ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா. இந்த பொண்ணு முழுசா சொல்லிருக்க மாட்டானா? அவங்க அண்ணன் எங்களுக்கு சாப்பாடு போட்டு எப்படி எல்லாம் உபசரிச்சாரு தெரியுமா? அதை நாங்க சாகர வரைக்கும் மறக்க முடியாது. சாகர வரைக்கும் என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அவனை உங்களை சாவடிச்சிருவாங்க. நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஒரு சுமோ பறந்து வருது, ஷூட்டிங் ஏதாவது நடக்குதா இங்க? நீ சீரியஸா பேசவே மாட்டியாப்பா? உன்ன போட்டதெல்லாம் வராங்க, ஓடுப்பா. ஒரு அடி கூட நல்ல இனிமே எடுத்து வைக்க முடியாதுரா. முடியாதுராப்பா? விட்டு போறீங்களடா? சந்துக்குள்ள எனக்கு தேவையான இது அவங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு இதாண்டா வழி. சட்டையை கேட்டுக்கடா, கேட்டுக்கடா சட்டைய. சும்மா ஆக்கிடாத, பிளேட வச்சுக்க. என்ன இங்க இல்ல, வாங்க போலாம். அவங்க போறது இருக்கட்டா, நாம கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நாம மேல போயிடுவோம். வாங்கடா. ஒரு வழியா தப்பிச்சோண்டா சாமி. ஆனா உடம்புல இருந்து எத்தனை லிட்டர் ரத்தம் போச்சோ? இவ்வளவு ரத்தத்தை ரத்த தானம் பண்ணிருந்தாலாவது ஒரு உயிரையாவது காப்பாத்திருக்கலாம். சரியா சொல்லடா. யாரோ போன் பண்றாங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? எங்கயா? நரகத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கோம். நீ காமெடி போலீஸ் மாதிரி ஒரு காமெடி ஃபாதர் பா, எங்க இருக்கன்னு சொல்லி தொலைப்பா. இது ஏதோ அம்மன் கோயில் மாதிரி இருக்கடா, அதுக்கு பக்கத்துல இருக்கோம். அங்கே இருக்க, அஞ்சு நிமிஷத்துல வரேன். தப்பிச்சிட்டானுங்களே, நீங்க வந்து போட்டுத்தாள ஆள் அனுப்ப போறியா? எப்போ உன் நசை நிறுத்து, நான் வந்துட்டே இருக்கேன். சரி வாங்கடா. ஹலோ, காந்திநகர் போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா சார். உங்க ஸ்டேஷனுக்கு எதிரில் அம்மன் கோயில் இருக்கா? அதுக்கு என்ன? அதுக்கு முன்னாடி திருட்டு மொழி முழிச்சுட்டு மூணு நாட்டு போறதானுங்க உட்காந்துருக்காங்களா? மூணு பேர் இருக்காங்க. அவங்க யாரும் இல்ல சார், ஐஎஸ்ஐ தீவிரவாதிங்க, ரத்தம் குடிக்கிற டெரரிஸ்டுங்க. உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாம்பு வைக்க தான் நாட்டு போறதானுங்க மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. கான்ஸ்டபிள், என்ன சார் கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம பேசுறீங்க? எங்களை பார்த்தா டெரரிஸ்ட் மாதிரியா தெரியுது. தீவிரவாதிகளுக்குரிய சிறப்பம்சம் எதுவும் எங்க மூஞ்சில இல்லையே சார். அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்கார்ந்து பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க? பிளானம்லாம் ஒரு மண்ணு இல்ல சார், என் தம்பி தான் சார் இங்க வெயிட் பண்ண சொன்னா.
அவங்க கூட டெரரிஸ்டானா? கரெக்ட் சார், இந்த விஷயத்துலதான் உண்மையை சொன்னீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் தீவிரவாதி தான் சார். எந்த நேரத்துல அவனை பெத்து தொலைச்சனும், போலீஸ் ஸ்டேஷனே பாக்காத என்ன இப்படி அடி வாங்க வச்சு அவமானப்படுத்திட்டான். ஆமா ஆமா, அதெல்லாம் சரி, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது அல் கொய்தாவா இல்ல லஷ்கர் இ தொய்பா? நீங்க சரியான காமெடி போலீஸ் சார். அல் கொய்தாவல்ல அல்வா மைதாவல்ல, எங்களுக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க சார். ஆஹா, வந்துட்டாரியா வந்துட்டாரியா, எங்க உயிரை காப்பாத்த கடவுள் மாதிரி வந்திருக்காருயா. இவர்கிட்ட கேளுங்க சார், எங்களை பத்தி சொல்லுவாரு சார். இந்த டெரரிஸ்டுங்களை உங்களுக்கு தெரியுமா? சாச்சா, இவங்க டெரரிஸ்டுங்க இல்லையா? எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க. உனக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கேட்டிங்களா? மனுஷனா இருக்கிறதுனால தான் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாரு, ஸ்டேஷனுக்கு வந்து ஆபத்து நேரத்தில் உயிர் கொடுத்தாரு. ராஜு, உனக்கு ஏதாவது தேவைன்னா வீட்டுக்கு வந்து. ஓகே சார், வாங்க போ. இனிமேலாவது இழிச்ச வாயன் எவனாவது மாட்டினா அவன் தலையில கேசம் போட்டார். நீங்க மட்டும் வரலன்னு வச்சுங்களேன், எங்களை பின் லேடன் பங்காளின்னு சொல்லி அத்தனை கேச எங்க தலையில போட்டிருப்பான். நல்லதுங்க. வந்துட்டியா? அவன் தான் சார் என் புள்ள, அவனாலதான் எனக்கு இவ்வளவு அவசியம். வேண்டாப்பா, நாங்க செத்தது சரியா செத்தமா இல்லையான்னு பாத்துட்டு போகலான்னு வந்தியா? வேண்டாம், அந்த வண்டியில ஏறாதீங்க. சும்மாரா, சரியான நேரத்துல வந்து எங்களை காப்பாத்தி அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அவர் வண்டியில ஏறக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரா? அப்பா, நாய்க்கு பயந்து நீ பேய் கிட்ட போய் மாட்டிக்கோ. இந்த வண்டி போற போகல வெடிச்சு செதறட்டும், இந்த ஜென்டில்மேன் அவர் கையால எங்களை கொல்லட்டும். என்ன ஆனாலும் இந்த வண்டியில ஏறாத ஏறத்தான். அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் என் வார்த்தையை நம்பு, அதுக்கப்புறம் விட்டுரு. எப்படி உன்ன நம்புறது? அவன் கழுத்துல அறுப்பு இருக்க, அத போட்டது யாருன்னு தெரியுமா? யாரா யாரா அந்த போக்கிரி பையன்? அவனுக்கு அறுப்பு போட்டது நான் தான்ப்பா. நீயா? நீங்க தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் சார், குலதெய்வம் சார். இல்லையா, நான் உங்களை கொல்ல போற யம தர்மராஜா. அவரு கூட தெய்வம் தானே சார்? எங்க தம்பி தானே சார் உங்களுக்கு எதிரி? அவனை என்ன பண்ணீங்க சார்? உங்களை போட்டு தள்ளிட்டா அந்த ஃபீலிங்ல ஆட்டோமேட்டிக்கா அவனே செத்துறான். ரவுடிகளுக்கு எல்லாம் மூளை முட்டில இருக்குன்றத ப்ரூவ் பண்றீங்களா சார்? அந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் எங்களுக்குள்ள இல்ல சார். ஆமா சார், அவனை பெத்ததா சார் நான் பண்ண பெரிய தப்பு. பாத்தீங்களா பாத்தீங்களா, தப்பு ஒத்துக்கிட்டாரு. வேணுனா எங்களை விட்டு வர தூக்கிட்டு போவ சார். வேணும் சார் வேணும் சார, அவனோட அண்ணனுக்கு தான் இவனுங்க. அவன் அடிச்சாலும் ஒண்ணுதான் இவனுக்கு அடிச்சா. அறுப்பு போட்டவன் குடும்பத்துல அப்பம் புள்ள அத்தனை பேரையும் கொள்ளணும்னு சொன்னல? என்ன பிரயோஜனம் சார்? மெயின் கேரக்டர் அங்கேயே விட்டுட்டீங்களே. அவ எங்கயா போக போறான்? உங்களை காப்பாத்துறதுக்காக கதறிக்கிட்டு பின்னாடி நிறுத்திட்டேன். நான் பேக்ல வரலண்ணா, ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறானா? அண்ணா ஜாக்கிரதா, எது வந்தாலும் ஊருக்கு போயிட்டு பேசுன. அடி சந்தேகம் இருந்தா தொட்டு பாலு கொழுப்ப
என்னடா பார்வை, பார்க்கிற பார்வையிலேயே பொத்த வச்சிருவேன் பகவத். போட்டம்பெல்லாம் நடுங்கல, சுத்தி பாருறா. பசியோட இருக்கிற வெறி நாய்களுக்கு மத்தியில மாட்டின சிங்கிள் லெக் பீஸ் மாதிரி ஆயிடுச்சு. தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைக்காத, இங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டினு வச்சுக்க. உன் உடம்பு ஜல்லட மாதிரி பொத்தல் பொத்தல் ஆகி ரத்தம் மொத்தமும் போயிடும். பேசுறா, இப்ப பேசுறாங்க. ஓகேடா, நீங்க என்ன கண்டிப்பா போட்டு தள்ளிடுவீங்கன்னு தெரியும். ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்கள பத்து பேரையாவது போடாம சாக மாட்டேன். அந்த பத்து பேர்ல முதல்ல நான் போட போறது ஒன்னதான்டா. எப்படிடா, எப்படி அவனை வெட்டுவேன்? அங்க பார், நம்ம இத்தனை பேரை பார்த்து கூட அவன் மட்டும் இல்ல, அவன் கண்ணுல இருக்கிற இமை, அந்த இமையில இருக்கிற ஒரு மயிறு கூட பயப்படலடா. இதுக்கு மேல இவன் என்னடா பண்ண? சபாஷ், சபாஷ், உன் தைரியம், உன் தில்லு, உன் திமிரி எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை பார்க்கும்போது என்னையே நான் கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நான் தான் தைரியசாலி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு சரிக்கு சரியா என் கூடயே மோதி என்னையே அதிர வச்சிட்டேன். ஓகேடா, உன்னை நானும் கொல்லல, ஏன்னா நீயும் கொல்ல வேண்டாம். ஆனா நம்ம ரெண்டு பேரும் சிம்பிளா ஜாலியா ஒரு சின்ன கேம், லக்கி கேம் ஆடலாம். இந்த கேம்ல அதிர்ஷ்டம் இருந்து நீ ஜெயிச்சிட்டேன்னா என் தங்கச்சிய நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். ஒருவேளை தோத்து போயிட்டேன்னா என் தங்கச்சிய இந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஓடி போய். என்ன சொல்ற? நீ இவ்வளவு ஆசையா கேட்கும் போது நான் வேண்டான்னு சொல்லுவேன்னா? ஓகேடா மச்சான், உன் கூட கேம் ஆட நான் ரெடி. கம் ஆன்.
இந்த மரங்களுக்கு நடுவுல தான் நம்ம கேம். ரொம்ப சிம்பிள், நாம ரெண்டு பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு இந்த மரங்களுக்கு நடுவுல போய் அங்க பார் தூரத்துல கயிறு கட்டுறாங்கல்ல, அந்த கயிறை தாண்டணும். யாரு முதல்ல தாண்டாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க. என்னடா யோசிக்கிற, கான்வென்ட் பிள்ளைங்க விளையாடுற விளையாட்ட உன் கூட விளையாட சொல்றேன். அங்க பார், உனக்கு பயமா இருக்கு, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். சபாஷ், ஊரை விட்டு போறதுக்கு தயாரா இரு. நான் ஜெயிப்பேன், உன் மனசை திடப்படுத்தி. ஜெயிச்சிட்டண்டா, ஜெயிச்சிட்டேன். சபாஷ்டா பகவதி, உன்ன மாதிரி ஆம்பள அதிர்ஷ்டக்கார இந்த உலகத்துல யாரும் இல்லடா. உன்னை ஜெயிக்கிறதுக்கு எவனும் இல்லடா, எவனும் இல்ல. அடிதடினாலும் அதிரடினாலும் பாமா இருந்தாலும் கேமா இருந்தாலும் உனக்கு நீங்க நீதான்டா. அதுவும் பகவதி தங்கச்சியா பண்றா, பண்ணி பாரு, உனக்கு உயிர் மேல ஆசை. Come on!
இது எனக்கும் அவனுக்கு இடையில நடக்கிறார். இதுல நீங்க எவனும் தலையிட தேவையில்லை, நானே மோதி தீத்துறேன். எந்தா இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்லி அராஜகம் பண்ற உன்ன மாதிரி ரவுடி நாதாரிங்களுக்கு இது காட்ட முடிவு. பல பேர் உன்னை பார்த்து பயந்து ஓடுறதில்லடா வெற்றி, பாசத்தோட உங்ககிட்ட விரும்பி வர்றாங்க பாரு, அதான்டா உண்மையான வெற்றி.